இந்திய கிரிக்கெட்டின் முதுகெலும்பாக திகழும் இந்திய உள்நாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரான ரஞ்சித் தொடரின் 84வது சீசன் IPL தொடருக்கு முன்பு பின்பு என இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு இன்றோடு முடிவு பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு ரஞ்சித் தொடரின் அரையிறுதிக்கு மும்பை, பெங்கால், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 அணிகள் தகுதி பெற்றன. அரையிறுதியில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியையும் மத்திய பிரதேச அணி பெங்கால் அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இறுதிப் போட்டி கடந்த June 22 பெங்களூர் எம் சின்னசுவாமி மைதானத்தில் துவங்கியது. டாஸில் வென்ற மும்பை அணியின் கேப்டன் பிருத்திவி ஷா முதலில் மும்பை அணி பேட்டிங் செய்யும் என அறிவித்தார். இதன்படி மும்பை அணிக்கு துவக்கம் தர களமிறங்கிய கேப்டன் பிருத்திவி ஷா மற்றும் ஜெய்ஸ்வால் ஜோடி ஓரளவு நல்ல துவக்கத்தையே தந்தாலும் அடுத்து வந்த வீரர்கள் யாரும் நல்ல பங்களிப்பை தரவில்லை. ஆனால் கடந்த இரு ரஞ்சி சீசன்களில் அசுர ஃபார்மில் இருக்கும் சர்ப்ராஸ் கான் இந்த ஆட்டத்திலும் அபாரமாய் விளையாடி சதமடித்தார். இதனால் மும்பை அணி 374 என்ற சவால் அளிக்கும் ஸ்கோரை முதல் இன்னிங்ஸில் பெற்றது. ஆனால் அடுத்து களமிறங்கிய பெங்கால் அணியின் துவக்க ஆட்டக்காரர் யாசுபே 133 ரன்கள், சுபம் சர்மா 116 ரன்கள், ரஜத் பட்டிதார் 122 ரன்கள் என மூவரும் அடித்த சதத்தால் 536 ரன்களை குவித்து முதல் இன்னிங்ஸில் மும்பையை விட முன்னிலை பெற்றது மத்திய பிரதேச அணி. இதற்கடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய மும்பை அணி 269 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து களமிறங்கிய மத்திய பிரதேச அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 108 ரன்கள் அடித்து வெற்றி பெற்று முதல் முறையாக ரஞ்சி கோப்பையை கைப்பற்றியது. ஆட்டநாயகனாக சுபம் சர்மாவும் தொடர் நாயகனாக சர்ப்ராஸ் கானும் அறிவிக்கப்பட்டனர். இந்த போட்டியில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. என்னவென்றால், இதே பெங்களூர் எம் சின்னசுவாமி மைதானத்தில் 23 ஆண்டுகளுக்கு முன்னர் 1999 வருடம் சந்திரகாந்த் பண்டிட் என்ற வீரரின் தலைமையின் கீழ் ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணி தோற்றிருந்தது. அப்போது கோப்பையை தவறவிட்ட மத்திய பிரதேச அணியின் கேப்டன் சந்திரகாந்த் பண்டிட் தான் தற்போது கோப்பையை வென்றுள்ள மத்திய பிரதேச அணியின் பயிற்சியாளர் ஆவார். வெற்றிக்கு பிறகு அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக காணப்பட்டார். வீரர்கள் அவரை தோளில் சுமந்து மகிழ்ச்சியாக வெற்றியை கொண்டாடினர்.